ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த உலகத்துல மற்ற நாடுகள்ல இருக்கிற மக்களுக்கு கிடைக்காத சில சுதந்திரங்கள் நம்ம நாட்டுல இருக்கிற மக்களுக்கு கிடைச்சிருக்கு. அதெல்லாம் என்னன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். இட்டாலி நாட்டில் வெனைஸ் என்ற இடத்துல புறாக்களுக்கு உணவு கொடுக்கிறது சட்டப்படி விரோத செயல். வெனைஸ்லயும் செயின்ட் மார்க் ஸ்கொயர் இடத்துலயும் ஆயிரக்கணக்கான புறாக்கள் வருமா, இதனால அந்த இடத்துக்கு டூரிஸ்ட் வருகையும் ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த இடத்துக்கு வர டூரிஸ்ட் புறாக்களுக்கு கொடுக்கிற சாப்பாடு எப்படி இருக்கும்னா இன்ஸ்டாகிராம் போட்டோவுக்கு ஈடாகுமா, அந்த அளவுக்கு வருத்து. அந்த இடத்துக்கு வர டூரிஸ்ட் புறாக்களுக்கு சாப்பாடை வாரி இறைப்பாங்களாம். இது ஏதோ ஒரு விதத்துல பிரச்சனையா இருக்குன்னு வெனைஸ் லாமேக்கர்ஸுக்கு தெரிய வருது. அதனால புறாக்களுக்கு சாப்பாடு கொடுத்தா 700 யூரோ டாலர்ஸ் அபராதமா கொடுக்கணும்னு வெனைஸ் லாமேக்கர்ஸ் 2008 ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. நம்பர் 2, கிரீஸ். இது பெண்களுக்கான ரூல்ஸ். நீங்க ஒரு பெண்ணா இருந்து ஐஹீல்ஸ் போடுற பழக்கம் உங்களுக்கு இருந்தா சப்போஸ் கிரீஸ் நாட்டுக்கு பயணம் போகும்போது ஐஹீல்ஸ் பயன்படுத்துறதை கட்டாயம் மாத்திக்கோங்க. ஏன்னா கிரீஸ் நாட்டுடைய பிரபலமான இடங்கள்ல ஒண்ணு ஆக்ரோபோலிஸ். அங்க ஐஹீல்ஸ் ஃபுட் வேற முழுமையா தடை பண்ணியிருக்காங்க. கிரேக்க மக்களை பொறுத்த வரைக்கும் ஆக்ரோபோலிஸ் இடம் ரொம்ப மரியாதை மிக்க இடம். கிட்டத்தட்ட 2500 வருஷத்துக்கும் மேல பழமை வாய்ந்த இடம்ன்றதால கூர்மையான தன்மை கொண்ட ஐஹீல்ஸ் ஃபுட் வேறால பாதிப்பு ஏற்படக்கூடாதுன்றதுக்காகவே 2009 இப்படி ஒரு விதிமுறையை கொண்டு வந்தாங்க கிரீஸ். நம்பர் 3, ஸ்ரீலங்கா. ஸ்மார்ட் போன் எல்லாரும் கையில் இருக்கிறதால போற வர இடத்துல காரணமே இல்லாம செல்ஃபி எடுக்கிறது எல்லாருக்கும் ஒரு ஜாலியா போயிடுச்சு. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்ரீலங்கால மட்டும் இந்த தப்ப பண்ணிடாதீங்க. அதுக்குன்னு செல்ஃபியே எடுக்க கூடாதுன்னு சொல்ல வரல. ஸ்ரீலங்கால புத்தர் சிலையோட செல்ஃபி எடுக்க கூடாதுன்னு விதிமுறை இருக்கு. காரணம் என்னன்னா, செல்ஃபி எடுக்கும் போது புத்தருடைய சிலை செல்ஃபி எடுக்கிறவங்களுடைய பின்புறத்தை எதிர்நோக்குறதால அந்த ஒரு செயலை அவங்க புத்தருக்கு கொடுக்கற அவமரியாதையா எடுத்துப்பாங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் ஸ்ரீலங்கால மட்டும் இல்ல, மத்த இடங்கள்ல கூட புத்தர் சிலைக்கு முன்னால நின்று செல்ஃபி எடுக்கிறத மறந்து பண்ணிடாதீங்க. ஆஹா, அப்புறம் இத சொல்ல மறந்துட்டேன்னு, புத்தருடைய படத்தை உடம்புல பச்சை குத்திக்கினா தப்புன்னு எந்த சட்டமும் சொல்லல. ஆனா ஒரு முறை 2014 புத்தர் படத்தை பச்சை குத்தினதால ஒரு பிரிட்டிஷ் பெண் மணி 3 சிறை தண்டனை அனுபவிச்சதா ஒரு ரெக்கார்டு இருக்கு. அதனால புத்தர் படத்தை பச்சை குத்துறதுலயும் ஒரு சில பிரச்சனையை ஏற்படுத்தலாம். சோ ஜாக்கிரதையா இருங்க. நம்பர் 4, டென்மார்க். யூரோப்ல டென்மார்க்னு ஒரு நாடு இருக்கு. அங்க பொது இடங்கள்ல முகமுடிகளை பயன்படுத்த கூடாதான். முகமுடி மட்டும் இல்ல, போலியான ஹேர் ஸ்டைல், தாடி, மீசா, அப்புறம் மத்த மாற்றத்தையும் கூட தடை செஞ்சிருக்காங்க. இவ்வளவு ஏன்? தாவணி, தொப்பிகள், புர்காக்கள் கூட அந்த விதிமுறையில அடங்கும். பொது இடங்கள்ல மக்களை சரியான முறையில அடையாளம் கண்டுபிடிக்கணும்ன்றதுக்காகவே இப்படி ஒரு சர்ச்சைக்குரிய விதிமுறையை டென்மார்க் அரசாங்கம் 2018 கொண்டு வந்தாங்க. நம்பர் 5, ஆஸ்திரேலியா. வானத்துல காத்தாடி விடுறது எல்லாருக்கும் பிடிக்குமோ இல்லையோ, அந்த வானத்துல பறக்கிற காத்தாடிய பார்த்து ரசிக்கிறது எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். அப்படி ஒரு சந்தோஷத்தை தர காத்தாடியவே விடக்கூடாதுன்னு ஒரு நாட்டுல ரூல் இருக்குன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆமா, ஆஸ்திரேலியால விக்டோரியான்ற இடத்துல காத்தாடிய விட கூடாதுன்னு ஒரு ரூல் இருக்கு. இந்த ரூலுக்கான காரணம் ரொம்ப சிம்பிள். பொது இடங்கள்ல ஒருத்தரால மத்தவங்களுக்கு எந்த தொந்தரவும் வரக்கூடாதுன்றதுக்காகவே இந்த ரூல ஆஸ்திரேலியால இருக்கிற விக்டோரியான்ற இடத்துல 1996 கொண்டு வந்தாங்க. உலக நாடுகளை சுத்தி இதுவரைக்கும் நீங்க கேட்ட விதிமுறைகள் எப்படி இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்க கான்டாக்ட் லிஸ்ட்ல இருக்கிற எல்லாருக்கும் மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.